ஒரு 15 லட்சம் ரூபாய் பட்ஜெட்ல ஒரு எஸ்யூவி கார் ஒன்று சொல்லுங்க, மிட் சைஸ் எஸ்யூவி பேஸ் வேரியன்டே போலாம். நீ ஃபீச்சர்ஸ் எதிர்பார்க்கறியா? ஃபீச்சர் ரிச்சா வேணும்னு. அப்ப காம்பாக்ட் எஸ்யூவி தான். அதுல டாப் செல்லிங்கா இருக்கிற கார் டாடா நெக்ஸான். டாடாவை டாப்ல கொண்டு போன கார் நெக்ஸான் தான்டா தம்பி. எல்லாமே சூப்பரா இருக்கும், ஸ்பேஸ் கம்ஃபர்ட்டா இருக்கட்டும், சேஃப்டிலையும் சரி, டாப் ரேட்டர் சர்வீஸ் எல்லாம் நீ ரொம்ப எதிர்பார்க்க முடியாத தம்பி. மஹிந்திரால எஸ்யூவி 300 பவர்ஃபுல் இன்ஜின் வேணா, நீ மஹிந்திரா கார் தான் கண்ணு மூடிட்டு வாங்கலாம். வேற லெவல் கம்ஃபர்ட், ரைடிங் குவாலிட்டி எல்லாமே சூப்பர் தான். காரோட ஃப்ரண்ட் லுக் சூப்பர், ரியர் லுக் கொஞ்சம் சுமாரா தான் இருக்கும். அண்ட் பூட் ஸ்பேஸ் ஹேஷ்பேக்கை விட கம்மி தான்டா தம்பி. அப்போ ஹுண்டாய் வென்யூ இல்ல சோனட்டு ரெண்டுமே கசன்ஸ் தான். நல்ல டிரைவபிலிட்டி இருக்கும், பிரீமியம் அப் மார்க்கெட் ஃபீல் இருக்கும், சர்வீஸ் ரீசேல் வேலாம் பிரச்சனையே கிடையாது. சேஃப்டி ரேட்டிங்ல தான் 3 ஸ்டார் ரேட்டர் தான் தம்பி. என்னதானே இருக்கு, நம்ம மாருதி பிரேசா தான், மாருதியில போஸ்டா சேஃப்டி ரேட்டிங் வாங்க ஃபர்ஸ்ட் கார் இதான்டா தம்பி. 5 பேர் ஜம்முன்னு போலாம். ரிஃபைண்ட் இன்ஜின், ரிஃபைண்ட் கியர், லுக்கும் பார்க்க வேற லெவல், சர்வீஸ் ரீசேல் வேலாம் பிரச்சனையே இல்லை தம்பி. ஹை சூப்பர்னே. மிட் சைஸ் எஸ்யூவி சொன்னீங்களே, அதை அடுத்த வீடியோல போடுறேன். அதுக்கு என்ன பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.